हरि ओम वशत्ते विष्णुवासा कृणोमि तन्मे जुषस्वसि पिविष्टहव्यं वर्धन्तु त्वा सुष्टुतयो गिरो मे यूयं पातः स्वस्तिभिः सदा नः। स्तम्भेऽवतारस्तवनन्यलभ्यं लक्ष्मीदुसुम्मं शरणं प्रपद्ये। पण्डैनान्मरयं वेळ्वियुं केळ्विप्पदङ्गळुं पदङ्गळिन् पुरुळुं पिण्डमाय विरिन्द पिरङ്കുളിയണലും പെരുകിയ പുലനൊടുനിലനും കൊണ്ടൽ മാരുതമും കുറൈകടലേളും എഴുമാ മലകളും വിശുംഭും அண்டமும் தானாகி நின்னயம் பெருமான் அரங்கமாநகரமர்ந்தானே. பகவான் ஆழ்வார் ஆச்சாரியர் கடாட்சத்தினாலே நாம் விசேஷமாக பகவானுடைய அற்புதமான திவ்ய சரித்திரமாகிற இதிகாச புராணங்களையும் வேதங்களையும் கொண்டும் ஆழ்வார்களுடைய திவ்ய சூக்தி ஆகிற 4000 திவ்ய பிரபந்தத்தையே பிரதானமாக வைத்து 4000 அடியோங்கள் வாழ்வே என்னும்படியான தலைப்பிலே ஒருவர் ஆழ்வார்களுடைய வைபவத்தை எல்லாம் சொல்லி கொண்டு வந்து தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவரங்க க்ஷேத்திரத்திலே அனுபவித்ததான தொண்டர் அடி பொடி என்று பக்தாங்கிரேணு என்று சொல்லப்படும்படியான ஆழ்வார்கள் விப்ரநாராயணனாக எழுந்தருளியிருந்த சுவாமி தொண்டரடி பொடியாழ்வாருடைய ஆச்சரியமான திருமாலை என்னும்படியான பிரபந்தத்தை அனுபவித்து அதனுடைய பாசுரங்களை எல்லாம் நாம் யதாக்கிரமமாக அனுபவிச்சின்றோம். ஏதோ சில முக்கியமான பாசுரங்களை எல்லாம் அனுபவித்தோம். அதிலே விசேஷமாக ஆழ்வார் எங்கேயோ பகவானை விட்டு பிரிந்த சமயத்திலே பகவான் இவரை கொண்டு உலகத்துக்கெல்லாம் ஞானத்தை படைத்து பகவத் பக்தி ரசானுபவத்தை செய்ய வேண்டி பகவானே திருவள்ளப்பட்டு ஆழ்வாரை விட்டால் பிடிக்க முடியாது என்று தொண்டரடிப்பொடி ஆழ்வார் என்று ஆழ்வார்களுக்குள்ளே தொண்டர் அடி பொடி என்று பகவத் பக்தாளுடைய அங்கிரேணு பாத தூளியாக தன்னை நியமித்து கொண்டார். அந்த ஆழ்வாருடைய பாசுரத்தை பெண்ணுலாம் ஷடையினானும் பிறவனும் உன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்ப விண்ணுளார் வியப்ப வந்து ஆனைக்கன்று அருளை இந்த கண்ணரா உன்னை என்றோ கலைகனா கருதுமாறே என்பதாக ஆழ்வார் எம்பெருமான் சிலையினால் இலங்கை செத்த தேவனே தேவனாவான் என்று பரதத்துவ நிஷ்கர்ஷியாக எல்லாரிடத்தை காட்டிலும் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவன்தான் சர்வத்துக்கும் நியந்தாவாக இருக்கக்கூடியவன். அவன் திருவடியை ஆசிரியத்தால் சகல தேவதைகளையும் சேவித்த பலன் அந்த எம்பெருமானிடத்திலே கிடைக்கும் என்பதை பலபடியாக பல பாசுரங்களிலே நிஷ்காரணம் பண்ணி அந்த பகவானுக்கும் மற்றும் தெய்வ கணங்களாயிருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் வித்தியாசத்தை சொல்லி மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவன் பரமாத்மா என்பதை எல்லா ஆழ்வார்களும் தம்முடைய கிரந்தத்திலே சுதி வாக்கியங்கள் வேதத்தினுடைய அடிப்படையான தத்துவத்தை ஆழ்வார்கள் நமக்கு அற்புதமாக அருளி செய்தார். அதிலே இந்த திருமாலை முடிக்கும்படியான சமயத்திலே பெண்ணுலாம் ஷடையினானும் பிரமனும் உன்னை காண்பான் பெண்ணுலாம் ஷடை அதாவது பிரம்மாவும் ருத்ரனும் அவனுக்கு பிள்ளையாக பிரம்மதேவனுக்கு பிள்ளையாக அவதரித்ததான சிவபெருமானையும் சிவபெருமானுக்கு தகப்பனாராயிருக்கக்கூடிய பிரம்மதேவனையும் பெண்ணுலாம் ஷடையினானும் அவன் தலையிலே எப்பொழுதும் கங்காதரன் என்பதாக எம்பெருமானுடைய திருவடியிலே உத்பவமான விஷ்ணு பாதாங்குஷ்ட நகதீதாம்சு மண்டல கிரகத்து கிரகத்தையா என்பதாக பெருமாளுடைய இடது கால் அதிலே கட்டவரிலேருந்து கங்கை உத்பவமானதாக ஆகம கிரந்தங்கள் பேசுகின்றது.
அதிலிருந்து மண்டல கிரகீதையா என்பதாக வந்த தீர்த்தத்தை அதை ருத்ர பகவான் தன்னுடைய சிரசிலே தரித்து அதை பலவிதமான அருவிகளாக கங்கையிலிருந்து விழுந்து இந்த பூமிக்கு எந்த ஆபத்தும் வராமல் தடுத்து எல்லோரையும் சம்ரக்ஷம் பண்ணினான் பரமேஸ்வரன். ஆனால் அந்த தீர்த்தம் வந்தது எம்பெருமானுடைய திருவடியிலே தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன்முடி மேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துழா யான் பெருமை பேர்த்தும் ஒருவரால் பேச கிடந்ததே என்று சுவாமி நம்மாழ்வார் ரொம்ப விசதமாக சாதிக்கிறார். தீர்த்தன் என்று சொன்னால் அந்த பரமாத்மாவான பகவான் உலகளந்த சேவடி மேல் என்று இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் அளந்து சத்தியலோக பரியந்தும் திருவடியை எடுத்துக்கொண்டு போன சமயத்தில் பிரம்ம கடிகின பாதமு என்பதாக பிரம்மதேவன் அந்த பெருமானுடைய திருவடியிலே அபிஷேகம் பண்ணினான். அந்த தீர்த்தம் சதுமுகன் கையில் சதுர்புஜன் தாளில் சங்கரன் சடையில் தங்கி என்பதாக அதில் அந்த எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து உத்பவமான அந்த கங்கா தீர்த்தம் சதுமுகன் கையில் சதுர்புஜன் தாளில் சதுமுகனாயிருக்கும்படியான பிரம்மனுடைய கையிலேயும் சதுர்புஜனான ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடியிலேயும் சர்வஜ்ஞனான பரமேஸ்வரனுடைய சிரசிலே விழுந்து அதன் பிறகு கங்கோத்ரி என்பதாக கங்கையாகவும் யமுனாவாகவும் சரஸ்வதியாகவும் பிரிந்து எல்லா தீர்த்தத்துக்கும் பிரதானமாயிருக்கும்படியான விஷ்ணு பாதோதகம் என்று எம்பெருமானுடைய திருவடியிலே உத்பவமான தீர்த்தத்தை சொல்ற. அப்படிப்பட்டதான பெண்ணுலாம் ஷடையினானும் பிரமனும் உன்னை காண்பான் எம்பெருமானை சேவிக்க வேண்டி அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டி எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெல்கி நிற்ப எண்ணிலா ஊழி ஊழி ஒவ்வொரு ஊழியும் ஒரு ஒரு காலத்திலேயும் எம்பெருமானை சேவித்து அவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து அந்த எம்பெருமானுடைய கிருபா கடாட்சத்தை பெற வேண்டும் என்றே பிரம்மருத்ராதிகளெல்லாம் பகவானை இறைந்து நின்றார்கள். அதனால எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெல்கி நிற்ப அந்த தபசனுடைய பலனாக எம்பெருமான் அவர்களுக்கெல்லாம் பரிபூர்ணமான கிருபையை செய்து அவர்களுக்கெல்லாம் நியமனமும் பண்ணினார். விண்ணுளார் வியப்ப வந்து ஆணைக்கென்று அருளை இந்த கண்ணரா விண்ணுளார் தேவலோகத்தில் இருக்க முடியான இந்திராதி தேவதைகள் அஸ்வினி தேவர்கள் அஷ்டவ வசவஹா ஏகாதச ருத்ராஹா துவாதச ஆதித்யாஹா ஏதாவந்தோவை தேவாஹா என்று நித்திய சூரி கணங்கள் எல்லாம் பகவானை இறைஞ்சி ஸ்தோத்திரம் செய்து பகவானுக்கே கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று அவர்களெல்லாம் அங்கேயே குழாமாக கூடி பகவத் அனுபவம் பெறுகின்றார்கள். விண்ணுளார் வியப்ப வந்து ஆணைக்கன்று ஆனால் அந்த பகவான் எல்லோருக்கும் அவன் பொதுவானவன் இல்லையா. கஜேந்திர ரக்ஷா துவரிதம் பவந்தம் நக்ராக்ராந்தே கரீந்திரே முகுளிதனயனே மூலமூலே திகின்னே. இந்த கஜேந்திராழ்வான் பதக முதலை வாய்ப்பட்ட களிறு கதறி கைகூப்பி என் கண்ணா கண்ணா வென்ற உதவ புள்ளூர்ந்து அங்கொரு துயர் தீர்த்த அதகன் என்று ஆழ்வார் கொண்டாடுகின்றார். அதனாலே அந்த கஜேந்திர ஆழ்வானை சம்ரட்சிப்பதற்காக எம்பெருமான் அழகுறைய தலகுறைய முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ படிச்சோதி ஆடையொடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலர்ந்ததுவோ திருமாலே கட்டுரையே. சுவாமி திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் ஆச்சரியமாக எம்பெருமான் அவனுடைய சிரசிலே இருக்கும்படியான அந்த கேச பாசங்கள் எல்லாம் காத்திலே அப்படியே அழகிறதா அப்படியே ஓடி வரான். ஆத்யம் ரங்கமிதி புரோக்தம் ஸ்ரீமுஷ்டம் என்பதாக முக்தி கஷேத்திரமாக இருக்கக்கூடிய ஏழு கஷேத்திரங்களில் ஸ்ரீமுஷ்ட கஷேத்திரத்தை வராக பெருமாளை பற்றி ஆச்சரியமாக சொல்றார். ஸ்ரீபாஞ்சராத்திரம் அவதரித்ததான கஷேத்திரம் அந்த ஸ்ரீமுஷ்ட கஷேத்திரம். ஸ்ரீமுஷ்ட கஷேத்திரத்தில் ரிஷிகளெல்லாம் தபஸ் பண்ணி தஸ்ய யஜ்ஞ வராகசிய
விஷ்ணோர் அமித தேஜசா பிரணாமம் ஏபி குர்வந்தி தேஷாமபி நமோ நமஹா என்பதாக அத்தியாச்சரியமான க்ஷேத்திரமாக ரெண்டே திருக்கரங்களோடு பூவராகவனாக பிரபஞ்சத்தையெல்லாம் சம்ரக்ஷணம் பண்ணி பிராட்டிக்கு உபதேசம் செய்தருளினான் கைசிக புராணம் என்னும்படியான மகாத்மியத்தை. அந்த கைசிக புராண மகாத்மியம் நடந்தது திருக்குறுங்குடி என்னும்படியான க்ஷேத்திரத்திலே நம்பாடுவான் என்னும்படியான ஒரு மகான் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பாடும்படியான சமயத்திலே, அந்த சமயத்திலே சோமசர்மா என்னும்படியான உத்தமமானவர் யாகம் செய்து யாகத்திலே தோஷம் ஏற்பட்டு யாகம் பூர்த்தியாகாததால் பிரம்மராட்சசாக வந்து காட்டிலே அலைந்து கொண்டு பிணம் தின்னும்படியான பிரம்மராட்சசாக இருக்கச்சே நம்பாடுவானை பார்த்து அவரை விழுங்குவதாக சொல்லி அவர் பலவிதமான பிரதிஜையை சொல்லி நாளை பண்பாடி விட்டு வருகிறேன் என்று சொன்னார். அவர் பண்ண பிரதிஜையை பற்றி சொன்னால் கைசிக புராணம் ஆச்சரியமாக இருக்கும். அந்த சமயம் அவன் அந்த பிரதிஜையெல்லாம் கேட்ட உடனே மனம் ரொம்ப மகிழ்ந்து, அப்போ நான் பசியோடு இருந்தாலும் பரவாயில்ல, நீர் உத்தமமான பிரதிஜையெல்லாம் பண்ணிருக்கேர், நம்பிக்கை எனக்கு உண்டு, நீ போய் பாடிவிட்டு நாளை காலை திரும்பி வாரும்னர். அதன் பிரகாரமாக போயிட்டு திரும்பி வரச்சே பகவானே எதிர வந்து வயோதிக பிராமணனாக வந்து பிரம்மராட்சசனிடத்திலே அகப்பட்டவன் யாராவது திரும்பி போவானா? பிரம்மராட்சசுக்கு கொடுத்த வார்த்தையெல்லாம் அப்படியே நடக்க வேண்டும் என்ற நிர்பந்தமே இல்லை. அவன் அதாவது சாஸ்திர விருத்தமாக பாபத்துக்கே குடிகொண்டவனாக இருக்கும்படியான சமயத்திலே அவனிடத்திலே நாம் உண்மை சொல்ல வேண்டியது பிரயோஜனம் இல்லை என்பதாக பகவானே சொன்னார். சத்தியம் மாறினாலும் சத்தியத்தை நான் விடுவதில்லை, அவனிடத்திலே பிரதிஜை பண்ணிவிட்டேன், என்னுடைய பகவானுடைய அற்புதமான சேவை கிடைத்து எம்பெருமானுடைய அந்த பண்பாடி குறுங்குடி ஸ்ரீ வைஷ்ணவ நம்பியாக இருக்கும்படியான எம்பெருமானுடைய திருவருள் எனக்கு கிடைத்து விட்டது, இதற்கு மேலே நான் இந்த உலகத்திலே இருக்க விரும்பவில்லை, பிரம்மராட்சசனிடத்திலே சென்று என்னை விழுங்கும்படி சொல்கிறேன் என்று வந்தான். சத்தியம் தவறாத நம்பாடுவான். ஆனால் வந்த பிரம்மராட்சசனிடத்திலே வந்து என்னை உண்ணு, என்னை நீ உண்ணுவதாக தான் சொன்னாய் என்று சொல்லச்சே அவன் சொன்னான், நான் உன்னை உண்ணப்போவதில்லை, வெட்டப்போவதில்லை, தின்னப்போவதில்லை, நீ அழகாக கைசிக புராணம் பாடினாயே அந்த பண்ணுடைய அந்த ஸ்லோகங்களுடைய பலனை எல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அது மட்டும் நடக்காது நடக்காது என்று சொன்னால் அவனுடைய காலை பிடித்து கொண்டு அந்த சோமசர்மா என்னும்படியான பிரம்மராட்சசானவன் நம்பாடுவானுடைய பாதங்களை பிடித்து கொண்டு உன்னை விடப்போவதில்லை, எனக்கு மோக்ஷோபாயத்தையும் எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று சொன்னார். அதன் பிறகு உயர்ந்ததான பிராமண குலத்திலே பிறந்து யதாக்கிரமமாக வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் அனுட்டித்து அதன் பிறகு பகவானுடைய சாயுஜ்யமாக இருக்கும்படியான மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைவாய் என்று சொன்னான். அதன் பிறகு அவன் அப்படியே நடந்தான் என்பதாக நம்பாடுவானுடைய திவ்ய சரித்திரமானது பூமி பிராட்டிக்கு வராகநயனார் அருளி செய்தார் என்பதாக விஷ்ணு புராணத்திலே நாம் காண்கிறோம். அப்படிப்பட்டதான எம்பெருமான் எல்லோரையும் சம்ரக்ஷணம் செய்வதற்காக திவிதேசங்களிலே அற்புதமாக சேவதாய்க்கும்படியான எம்பெருமான் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே அந்த பிரணவாகார விமானத்திலே அங்கு சேவதாதிக்கிறானே, ஆணைக்கன்று அருளைந்த கண்ணரா, அந்த கஜேந்திரனை காப்பாற்றுவதற்காக ஓடி வந்தாயே, உன்னையன்னோ களைகனா கருதுமாறே வளவழும் தவளமாட மதுரை மாநகரம் தன்னுள் கவளமால் யானை கொன்ன கண்ணனை அரங்கமாலை. இப்பொழுது கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று அவதரித்ததான கண்ணன் யாரு? திருவரங்கத்திலே இருந்திருக்கும்படியான பெரிய பெருமாளான ரங்கநாதன் யாரு? இக்ஷ்வாகு குலத்திலே அவதரித்ததான சக்கரவர்த்தி திருமகன் யார் என்று சொன்னால் ரங்கநாதனேதான் ராமன், ராமனேதான் கண்ணன், கண்ணனேதான் அர்ச்சாவதாரமான திருமேனியாக எழுந்திருக்கும்படியான பெரிய பெருமாள் என்பதை ஆழ்வார் தம்முடைய ஸ்ரீசுக்தியில குலசேகர ஆழ்வார் தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் வந்தடிவணங்க அரங்க நகர் துயின்னவனே காவிரி நல் நதிபாயும் கணபுரத்தின் கருமணியே
ஏவரிவம் சிலைவளவா ரகவனே தாளேலோ. குலசேகர அழுவா ரொம்ப ஆச்சரியமாக பெருமாள் திருமொழியில தேவர்களையும் அரக்கர்களையும் திசைகளையும் எல்லாவற்றையும் எம்பெருமான் தான் சிருஷ்டித்தான். அவனுடைய சங்கல்பத்தினார் யாவரும் வந்து அடிவணங்க அரங்கனகன் துயின்றவன். இந்த உலகத்திலே இருக்கும்படியான சர்வ ஜனங்களும் வந்து சேவிப்பதற்காக சுலபமாக திருவரங்க க்ஷேத்திரத்திலே சயன திருக்கோலத்திலே எழுந்தருளி உள்ளார். ஆனால் அங்கு விரஜாநதி என்னும்படியான அற்புதமான நதி சிவைகுண்டத்திலே, இங்க காவேரியே விரஜ விமானம், காவேரி விரஜாசேயம் விமானம் ரங்கமந்திரம் என்பதாக இங்கிருக்கும்படியான காவேரியே விரஜையாக அழ்வார். அற்புதமாக அனுபவிகள் காவிரி நல் நதிபாயும் கணபுரத்தின் கருமணியே, கண திருக்கண்ணபுரத்திலே கண் வளரும்படியான எம்பெருமானும் இவனேதான் என்பதாக ஏவர் இவம் சிலைவளவா ராகவனே தாளேலோ. ரங்கநாதனுக்கு தாளேலோ பாட வந்து ராகவனே தாளேலோ என்றாரே, அந்த ராகவன் ஆராதித்தவன் இவன் தானே என்று சொன்னால் அவனே ராகவன் அவனே ரங்கநாதன் என்பதாக ஆழ்வார் அப்பொழுது அர்ச்சாவதாரத்தினுடைய நிலையை விசேஷமாக கொண்டாடுகின்றார். அற்புதமாக பாசுரம் அருள்கிறார். அப்படிப்பட்டதான திவ்ய க்ஷேத்திரத்திலே எழுந்திருக்கும்படியான கவளமால் யானை கொண்ட ஒரு யானையை காப்பாற்றினான், ஒரு யானையை கொன்றான். நிருசிம்மாவதாரத்திலே அந்த யானையை பிரகலாதனை மிதிக்க ஹிரண்யன் அனுப்பினான். அந்த யானை வந்து மிதிப்பும்படியான தருணத்திலே யானையை பார்த்து பிரகலாதன் சொன்னான், ஒரு நிமிஷம் நில், நீ யார்? ஆனைக்கன்று அருளைந்த கண்ணரா? ஒரு சமயத்திலே கஜேந்திரமாக இருந்து 108 புஷ்பங்களை பெருமாள் திருவடியிலே சேர்க்க வேண்டும் என்ற தருணத்திலே இருந்த கடைசி புஷ்பத்தை சேர்க்கும்படியான சமயத்திலே முதலை பிடித்தது. நக்ரா கிராந்திரே கரீந்திரே முகுளித்த நயனே என்பதாக கண்ண ஜலம் விட்டு அழும்படியான சமயத்திலே இதற்கும் அதற்கும் பிரமாதமான யுத்தம் நடக்கிறத அப்பொழுது பதக முதலை வாய் பட்ட களிறு கதறி கைகூப்பி அப்பொழுது என்ன பண்ணிடுது யானை, என்னை காப்பாத்துன்னு சொல்லலை, என் உயிர் அனித்தியமானது எப்போ வேணாலும் போகலாம், என் கையிலே இருக்கும்படியான இந்த புஷ்பத்தை என் பெருமானான நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆறிலரை நீக்காய், என்னுடைய இடர்பாடுகள்லாம் போக்கி உன் திருவடியிலே இந்த புஷ்பத்தை சமர்ப்பித்து விட்டால் அதன் என்னுடைய லட்சியமானது பூர்த்தியானது என்று அந்த கஜேந்திரன் எப்படி பெருமாளிடத்தில் சொன்னான், அதற்காக பெருமாள் ஓடி வந்தான். அழகுறைய தலகுறைய புல்லூர்ந்து வந்த களையாரவோ, அழகுறைய தலகுறையன அப்படி தலையை அவிழ்த்து கொண்டு அப்படியே கருடாரூடனை கூப்பிட்டு கருடாரூடனாக பெருமாள் வந்து கஜேந்திராழ்வானை காப்பாத்தினான் அல்லவா. அதனாலே உளவ தொண்டாய தொல் சீர் தொண்டரடி பொடி சொல் இளைய பொன் கவிதையேலும் எம்பிரார்க்கு இனியவாறே. துளவத் தொண்டாய தொல் சீர், துளவம் என்று சொன்னால் எம்பெருமானுக்கே உரித்தானதான திருத்துழாய், தெய்வத் தன்னந்துழாய், துளசியமிருத ஜென்மாசி சதார்த்தம் கேசவப்பிரிய கேசவார்த்தம் லுணாமித்வாம் வரதா பவசோபனே என்று சொன்ன துளசி அமிர்த ஜென்மாசி, அமிர்த ஜென்மா நம்முடைய ஜென்ம ஜென்மாந்திர பாபங்களை எல்லாம் போக்கி மோட்சத்துக்கு வழிவகுக்கும்படியானது திருத்துழாய் எம்பெருமானுடைய திருவடியிலே சமர்ப்பிக்கும்படியான தெய்வத்தன்னம் துழாய் என்று ஆழ்வார் குறிப்பிடுகிறார். அதனாலே சதார்த்தம் கேசவ பிரிய, கேசவனுக்கு பிரியமானது துளசி கல்யாணம் என்று ஒரு ஒரு தேசங்களில் ஒரு ஒரு ஆச்சாரத்தில் பண்ணுவார், துளசி கல்யாணம் என்று பண்ணுவார்கள். ஆனால் ஸ்திரீ ரூபமாக இருக்கும்படியான துளசிக்கும் பரமாத்மா கிருஷ்ண துளசி விஷ்ணு துளசி என்று துளசியிலேயும் கிருஷ்ணனுக்கு உகந்ததான துளசி என்று சொல்கிறார். அதனாலே அந்த கிருஷ்ணத்துக்கு துளசி கல்யாணம் என்று பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் அற்புதமான ஒரு வைபவம் நடக்கும். அதனாலே மோக்ஷார்த்தம் அதாவது மோக்ஷத்தையும் கொடுக்கக்கூடியது சதார்த்தம் கேசவப்பிரியே கேசவார்த்தம் லுணாமித்வாம் வரதா பவசோபனி என்று. அதனாலே அந்த கஜேந்திராழ்வானுக்கு எப்படி அந்த எம்பெருமான் அபயப்பிரதானம் பண்ணினானோ இந்த துளசியும் பெருமானுடைய திருவடியிலே இருந்து எல்லோருக்கும் க்ஷேமத்தை
அனுகிரகிக்கும்படியான ஒரு புனிதத்தன்மை பெற்றது இந்த துளசி திருத்துழாய். அதனால துளபத் தொண்டாய தொல்சீர், அந்த தொண்டர் அடிப்பொடி சொல் ஆகாது, ஆழ்வார்களுக்குள்ளே தொண்டர் அடிப்பொடி ஆழ்வான நாமும் இளைய பொன் கவிதையேலும் எம்பிரார்க்கு இனியவாறு, எம்பெருமானுக்கு பரம உத்கிருஷ்டமாக உகந்தது திருத்துழாய். அந்த திருத்துழாய் மாலையும் திருத்துழாயும் புஷ்பங்கள் கலந்த வாசனை கலந்ததான புஷ்பங்களாலும் எம்பெருமானுடைய திருவடி வாரத்திலே அர்ச்சனை செய்வித்து அவன் திருவடியிலே சமர்ப்பித்து எம்பிரார்க்கு இனியவாறே, எம்பிரானுடைய எம்பெருமானுடைய பரிபூர்ண கடாட்சம் பெற்றவர்களாக உய்ய வேண்டும் என்று சாதிக்கிற, அதற்கு அடுத்தபடியாக ஆச்சரியமாக 45 பாசுரத்தினாலே திருமாலை என்னும்படியான அற்புதமான கிரந்தத்தை ஆழ்வார் தலைகட்டி வைத்தார் நம்பெருமானுடைய விஷயத்திலே. அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சி என்னும்படியான திவ்ய பிரபந்தத்தையும் அருளி செய்தார். தமேவமத்வாஹ பரவாசுதேவம் ரங்கேஷயம் ராஜபதர்ஷணீயம் பிரபோதகீம் யோகுருத சூக்தி மாலாம் பக்தாங்கிரேனும் பகவந்தமிழே மண்டம் குடியன்பர் மாமரையோர் மன்னியசீர். தமேவ மத்வா பரவாசுதேவம், எம்பெருமானுக்கு அடிமையாக இருப்பதை தவிர்த்து உன்னிற்று மற்றொரு தெய்வம் தொழார் அவனையல்லால். பாதிபிருத்தியம் என்று சொல்ற தமேவ மத்வா பரவாசுதேவம், வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சதுர்லபஹா இது சூத்ராபியாச சாஸ்திர பரிசமாப்தி யோஜயதீதி சர்வம் சமஞ்சசம் என்பதாக சீவாஷ்டத்தை தலைகட்டுகிறார் சுவாமி எம்பெருமான். அதனாலே அடிமை என்று சொன்னால் வாசுதேவனாயிருக்கும்படியான ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடியை தவிர்த்து மற்றது எதுவும் கிடையாது என்பதாக. பரவாசுதேவம் ரங்கேஷயம், அவன் பரவாசுதேவன் யாரு? அதனாலே ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல ரங்க விமானத்தில் சேவித்தால் பரவாசுதேவன் என்று எழுந்தொழியிருப்பான். பரவாசுதேவன் தான் ரங்க விமானத்துக்கு உள்ளேயும் படுத்திருக்கவன், ஆனால் விமானத்திலே இருக்கக்கூடியவன் பரவாசுதேவன் என்று சொல்வார். ஆனால் உள்ளுக்குள்ளே சைனத்திற்கும்படியான ரங்கநாதன் என்னும்படியான பெரிய பெருமாள் சிலர், உற்சவராக இருக்கக்கூடியவர் ரங்கநாதன் என்பதாக. பெரிய பெருமாள் என்று சொன்னால் அவன் மூலஸ்தானத்தை குறிக்கும், ரங்கநாதன் என்று சொன்னால் உற்சவமூர்த்தியை குறிக்கும், பரவாசுதேவன் என்று சொன்னால் விமானத்திலே இருந்திருக்கும்படியான எம்பெருமானை சொல்லும். அதனாலே பரவாசுதேவம் ரங்கேஷியம் இந்த மூன்று பெருமான்களும் எப்படி என்று சொன்னால் நாராயண காயத்ரி என்பதாக. நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் என்று சொல்ல, இந்த புராணங்களுக்குள்ளே உசந்ததான புருஷ சூக்தம். அந்த புருஷ சூக்தத்தில் விஷ்ணு காயத்ரி என்னும்படியான மந்திரத்தில் நாராயணாய வாசுதேவாய தன்னோ விஷ்ணு என்பதாக துவாதச மந்திரம், அஷ்டாட்சர மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம் என்னும்படியான விஷ்ணவே நாராயணாய பகவதே வாசுதேவாய இந்த மூன்று மந்திரங்கள் தான் மந்திரத்ரயம்னு சொல்லுவோம். அந்த மூன்று மந்திரத்ரயமாக இருக்கக்கூடியவன் எங்க இருக்கான்னா ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் இருக்கான். ஸ்ரீரங்கம் என்று சொன்னால் உபலக்ஷணம், எல்லா திவிதேசத்தில் இருக்கும்படியான எம்பெருமான். ஆனால் ஆழ்வார் இதை ஸ்பஷ்டமாக நம்பெருமாள் விஷயத்தில் அழகாக தாக்கிறேன். மூணு பெருமாள் எங்க இருக்கான்னு காயத்ரி சொல்ல சொல்லியோ, அந்த காயத்ரி பிரதிபாதினான எம்பெருமான் அங்க இருக்கான். அதனால தமேவ மத்வா பர வாசுதேவம் ரங்கேஷயம் ராஜவதர்கணியம் பிரபோதகீம் யோகிருத சூக்தி மாலாம் பிரபோதகீம் எழுந்து கச்சவே உத்திஷ்டன் சிந்தைய ஹரிம் எழுந்து கச்சவே வரியிருளறிவதன் மனமொரு முனர் ஒடு கரிகிரி மறிவிய கரியவரடியினை பரிவொடு பரவுணல் அடியவர் பழவுரை அரி 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 அரியே. ரொம்ப ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் வைஷ்ணவ தினச்சரியா என்னும்படியான அற்புதமான தேவ பெருமாள் விஷயத்துல வைஷ்ணவ தினச்சரியா, தினச்சரியானா பிரதி தினமும் பிராத்தகாலத்திலே பிரம்ம முகூர்த்தத்திலே சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஸ்தோத்திரம். அதனாலே வரியிருள் அழிவதன், அந்த இருள் நகருவதற்கு முன்னாடி சூரியோதயத்துக்கு முன்னாடி அருணோதயம், இந்த அருணோதயம் என்னும்படியான காலம் இருக்கே, சூரியன் வரத்துக்கு முன்னாடி சூரியன் வரப்போகிறான் என்று வருவா,
அந்த அருணோதயத்துக்கு முன்னாடி வரி இருள் அழிவதன் மனமொரு உணர்வோடு நல்ல மனசோட திடச்சித்தமாக எம்பெருமானை சேவித்து தியானம் பண்ண வேண்டும் என்று சொல்க. பிராத்த காலத்தில் பிராதஸ்மரணியாள் என்று பிராதஸ்மரணம் என்று சொன்னால் தூங்கி எழுந்துக்கிச்சே பகவான் தியானத்தோடு எழுந்துக்கணும். கரிகிரி மறிவிய கரியவரடியினை கரிகிரின்வர், கரி என்று சொன்னால் யானை, அதனால கரிகிரினை யானை மலை, யானை மலை மேலே, அதனால ஹஸ்திகிரி, ஹஸ்திகிரி மேலே எழுந்தருள் இருக்கும்படியான தேவப்பெருமாள். கரியவர் அடியினை அவனுடைய திருவடிகளை பறிவோடு பரவு நல் அடியவர் பழவுரை, பழவுரை என்று சொன்னால் வேதங்களை கொண்டும் ஆழ்வார்களுடைய திவசூக்திகளை கொண்டும் இதிகாச புராணங்களை கொண்டும் பூர்வாச்சாரியார்களுடைய ஸ்தோத்திரங்களை சொல்லி பகவானை சேவிக்க வேண்டும். அடியவர் பழவுரை அதுல எந்த நாமத்தை சொல்ல வேண்டும் சொன்னா அரி 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 அரியே ஏழு தினம் ஹரிர் ஹரிஹி ஹரிர் ஹரிர் ஹரி ஹரிர் ஹரிர் ஹரிஹி ஹரிர் ஹரிர் ஹரிஹி ஸ்ரீ ஹரிஹி என்று ஏழு தினம் அந்த பகவானுடைய நாமத்தை சொல்லணும் என்பதை நித்திய கிரந்தத்தில் அழகாக சாதிக்கிற. அதனால ஏழு தினம் பெருமாளுடைய பகவான் நாமத்தை ஹரியினுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் சொன்னார். அப்படிப்பட்டதான எம்பெருமான் ஸ்ரீரங்கத்திலே சைன திருக்கோலத்திலே எழுந்தருளி இருக்கானே, அந்த எம்பெருமானை பள்ளி உணர்த்துவதாக தொண்டரடி பொடி ஆழ்வார் இந்த இந்த பிரபஞ்ச மோகங்கள் எல்லாம் தவிர்த்து பகவத் தியானத்தையே உலகத்துக்கெல்லாம் அருள வேண்டும் என்று பரம தயாளுவாக நமக்காக தாம் சில இளறுபாடுகளெல்லாம் ஏற்படுத்தி கொண்டு ஆனால் எல்லோருக்கும் பகவத் அனுகிரகம் ஏற்பட வேண்டும் என்று பரமது தயையினாலே அருளை செய்ய ஆழ்வார். இது மாதிரி இல்லை, ஆனால் வாதங்களே பாவி பாவியேனே என்று ஆழ்வார்களை தன்னை பாவி என்று சொல்றார். உலகத்தை அனுகிரகிக்கும்படியான ஆழ்வார்களை சொன்னால் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய நம் போன்றவர்கள் எல்லாம் எதை சொல்ல வேண்டும்? அதனால அது ஈடு இணையற்றது. ஆழ்வார்களுடைய திவ்ய சூக்தி என்று சொன்னால் அது எல்லையற்றதான பெருமை அடைந்தது. அதனாலே ஆச்சரியமாக தொண்டரடி பொடி ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சி என்பதாக எம்பெருமான் தூங்குவதாகவும் அந்த தூங்கும்படியான எம்பெருமானை எழுப்புவதாகவும் இந்த பாசனத்தில் அனுபவிக்கிறார். பெருமாள் தூங்குவதும் இல்லை, அவனை ஆழ்வாரும் எழுப்பவில்லை. அப்படியாக பகவத் தியானத்தை அதாவது காடனிகிரை அதாவது தூங்குற மாதிரி உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானை சிறந்த பொழில் சூழ் குருகூர் சடகோபன் என்று சாய உறங்குவான் போல் யோகு செய்தான். படுத்துட்ட மாதிரி நித்ரையில் இருக்க மாதிரி யோகம், யோக நித்ரா, யோக நித்ரா முப்பா குரு என்று பெருமாளுக்கு திருவாராதனமான பிற்பாடும் அந்த அதான் பிரார்த்திக்கணும். அதனால யோக நித்ரா முப்பா குரு என்று சொன்னால் அவனுக்கு அழகாக மன்சம் சமர்ப்பித்து அதில் அழகான வெள்ளவெளையில வில்வட்டு வித்தைகள்லாம் சமர்ப்பித்து வாசனாதி புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பித்து எம்பெருமானுக்கு க்ஷீர நிவேதனம் செய்து ஆகமத்திலே பெருமாளுக்கு ராத்திரி யோகம் என்னும்படியான சயன காலத்திலே பண்ணும்படியான உபாயம் இருக்க அந்த உபச்சாரத்தை பண்ணி காலை பிராம முகூர்த்தத்திலே எம்பெருமானை அப்போ எம்பெருமானை அபசர்பந்து தேபூதாக ஏபூதா புவி சமஸ்திதாக தேபூதா விக்னகர்த்தாரா தேகச்சன் துவாக்கி ஹரேஹே என்று தாளத்திரயம் பண்ணிக்கொண்டு எம்பெருமானை பள்ளி உணர்த்துவதாக அற்புதமான பாசனங்களை அருள் செய்கிறார். அடியேன் மாமா கேட்கல மாமா. மாமரையோர் மன்னிய சீர் தொண்டரடிப்பொடி சொன்னகரம்
பண்டு தினத்தவயல் தென்னரங்கத்தம்மானை பள்ளி உணர்த்தும் மிராதித்தவோர் சனதி மண்டங்குடியன்பர் மாமரையோர் மன்னிய சீர் திருமண்டங்குடி என்னும்படியான திவ்ய சேதத்திலே ஆழ்வார் நீ அவதாரம் மாமரையோர் மன்னிய சீர் வேதாத்தியன சம்பன்னர்கள்லாம் இருக்கும்படியான க்ஷேத்திரம் என்று சொன்னால் ஒரு ஒரு திவ்ய தேசங்கள்லையும் வேதாத்தியன சம்பன்னால் நிறைய பேர் இருக்கா எல்லா க்ஷேத்திரங்களையும் இப்ப எல்லாரும் மாநகரங்கள்ல இருக்கா மாமரையோர் மன்னிய சீர் மாமரையோர் பெரிய வேதமா இருக்கும்படியான வேத வாக்கியங்கள் எல்லாம் அனவரதம் அதாவது ஒரு ஒரு வேதம் என்று சொன்னால் அளவே அனந்தாவை வேதாக ஏ தத்வா ஏதை ஸ்திரிபிராயிரன்வோச்சதாக அத தைதரதனோத்தமேவா ஏ ஹீமம் வித்தி அயம் வை சர்வ வித்யேதி என்று சொல்றார் வேதத்துக்கு ஆரம்பமும் ஆதி அந்தம் என்று சொல்ற ஆதி என்று சொன்னால் ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது அனந்தாவை வேதாகான்னு வேதத்துக்கு சொல்லுது அப்படிப்பட்டதான மாமரையோர் மன்னிய சீர் வண்டு திணர்த்தவயல் தென் அரங்கத்தம்மானை பள்ளி உணர்த்து வண்டு திணர்த்தவயல் வண்டுகள் எல்லாம் அந்த புஷ்பங்கள் அது விகசிக்கும் போது அதிலே இருக்கும்படியான மகரந்தங்களையை சாப்பிட்டு ரீங்காரமாக ஆனந்தமாக வட்டமிடும்படியான அழகு பொருந்திய அதாவது அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை சொல்றேன் விசேஷமான தாமரை புஷ்பங்கள் அதிலே தாமரை புஷ்பத்திலே இருக்கும்படியான மகரந்தங்கள் அந்த மகரந்தங்களை எல்லாம் உண்டு களிபாடும் அதாவது அதனுடைய சந்தோஷத்தினாலே அது ஒரு ரீங்காரமிடும் அதெல்லாம் வேதத்துக்கு ஸ்ருதியினுடைய சாமியமாக சாகிறார் தென் அரங்கத்தம்மானை பள்ளி உணர்த்தும்பிரான் உதித்த ஊர் அப்படிப்பட்டதான பள்ளி பள்ளி உணர்த்தும்பிரான எம்பெருமானை எழுப்புவதாக அந்த எம்பெருமானுக்கு திருப்பள்ளி அழிச்சு அருளி செய்ததான தொண்டரடிப்படியாழ்வாருடைய அவதாரம் சொல்ல அதுல ஒரு பாசுரத்துல முதல் பாசுரத்துல கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கணையிருளகன் அது காளையும் பொழுதாய் மதுவிரிந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவரரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவருடும் புகுந்த இருங்களித்து இட்டவும் பிணியொடு முரசும் அதில் தளில் அலைகடல் போன்றுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே ஆச்சரியமான அனுபவம் பெருமாளை அதாவது பெருமாளை சேவிக்க போறதுக்கு ஒரு காலங்கள்லாம் சொல்லப்பட்டது கார்த்தாலம் சேவிக்கிறோம் மத்தியானம் சேவிக்கிறோம் ராத்திரி சேவிக்கிறோம் மூணு காலமும் உள்ள பெருமாள் சேவை திவிதேசங்கள்லாம் கார்த்தால திருவாராதனையிலையும் சேவிக்கலாம் மத்தியானமும் சேவிக்கலாம் அதன் பிறகு சாயங்காலமும் அர்த்தஜாமம் என்னும்படியான சமயத்துல சாயன திருக்கோலத்தில் பேர் ஆனா இந்த சேவைகளுக்குள்ள ஒரு வசதி எப்போன்னு கேட்டா சுவாமி தேசிகன் அழகாக சாதிக்கிறார் அணிபுரித பரீரம்பை ராகிதாமிந்திராயா கனகவலய முத்ராம் கண்டபாகே ததானா பணிபதிசயனீயாதுத்திதஸ்துவம் பிரபாதே வரத சததமந்தர் மானசம் சந்நிதேயாக திருவரங்க க்ஷேத்திரத்திலே பெரிய பெருமாளை பள்ளி உணர்த்துவதாக தொண்டரடிப்படி ஆழ்வார் அற்புதமாக அனுபவித்தார் ஆனால் இங்கு சுவாமி தேசிகன் தேவப்பெருமாளை சேவிப்பதற்காக காஞ்சிபுர க்ஷேத்திரத்திலே தேவப்பெருமாளை சேவிப்பதற்காக அந்த எழுந்துள்ளிருக்கார் அப்போ அனிபுருத பனிரம்பைகி ஆகிதா இந்திராயாக பிரம்மருத்ராதிகள்லாம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த விஸ்வரூப தரிசனத்தை சேவிக்க வேண்டும்னு ஆசைப்படுறான் அனிபுருத பரிரம்பைகி அதாவது ரம்பா ஊர்வசி திலோத்தமை என்று தேவலோகத்திலே ஆச்சரியமாக நடனமிட்டு பகவான் அனுகிரகத்தை பெறும்படியான அந்த தேவலோக ஸ்திரீகள் எல்லாம் இங்க வந்து பெருமாளை சேவிப்பதற்கு காத்துட்டு ஆகிதாம் இந்திராயாக அப்படிப்பட்டதான எம்பெருமானை பள்ளி உணர்த்துவதாக கனக வலய முத்ராம் கட்டபாகே ததானஹா கனக வலய முத்ராம்னு அப்ப பெருமாள் சயன்ஸுக்கும்படியான சமயத்துல எம்பெருமானுடைய கரத்திலே பிராட்டியினுடைய கரத்திலே பெருமாள் சயனிச்சிட்டு இருக்கிறான் அந்த பிராட்டி
விசேஷ திருவாபரணங்களை எல்லாம் களைஞ்சி வச்சுட்டு நித்தியம் என்று சொல்லக்கூடியதான ஆச்சரியமான அவன் அபராதகமயமான திருமேனி பெருமானும் பிராட்டியும். அதனால பிரபஞ்சத்தையும் எம்பெருமானையும் ஒப்பிட முடியாது. ஆனால் அந்த எம்பெருமானோட சயன திருக்கோலத்துல தாயார் ஹஸ்தத்துல பெருமாள் கழுத்தை வச்சுன்னு சயனிச்சிருக்கலாம். அனிபிருத பரீரம்பைஹி ஆகிதாம் இந்திராயா வாசல்ல எல்லாரும் பெருமாளை சேவிக்க வேணும், சுப்பிரபாத சேவையை சேவிக்க வேண்டும்னு. திருமல கஷேத்திரத்துக்கு போனா கார்த்தால பெருமாள் எப்ப படுத்துட்டு இருக்காரு, எப்ப எழுந்துக்கிறேன்னு தெரியல. 12 மணி 1 மணிக்கு தான் சயனம் ஆறுது. 3வது மணிக்கு கார்த்தால சுப்பிரபாதம். ஜீயர் சுவாமி சன்னதியிலேருந்து அர்ச்சக வைகானத பட்டர் சுவாமிகள்லாம் அவள் எழுந்துள்ளிருக்கும்படியான அந்த திருமாளிகைக்கு சென்று தீபட்டி எடுத்துட்டு அந்த துறவுகோள் சாவி எடுத்துட்டு அவர்களை ஸ்தானம் நித்தகர்மா அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுன்னு சித்தமா இருப்பா. இவா போய் ஆஷின்னு வருவா. ஆஷின் வந்து அந்த திறவுகோள் சாவியால பெருமாள் சன்னதியெல்லாம் நன்னா அழகாக திறந்து பெருமாள் சன்னதியில போய் பெருமாள் அக்யபாத்திய கந்த புஷ்பத்துக்கு புஷ்பாதிகளால் அச்சு கோக்ஷீரம் என்னும்படியான பசுவினுடைய வசந்த பாலை நிவேதனம் செய்து ஆச்சரியமாக நட்சத்திரஹாரத்தியோட பெருமாளுடைய சேவை எல்லோருக்கும் கிடைக்கும். கோவிந்தா 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 என்று பெருமாளை சேவிப்பார்கள். அது சுப்பிரபாத சேவைன்னு பேர். நவநீத க்ஷீரம்னு பேர். நவநீதம் அதாவது பெருமாளுக்கு நவநீதம் எல்லாம் நிவேதனம் பண்ணி கோக்ஷீரன் நிவேதனம் பண்ணி பெருமாளுக்கு விசேஷமாக அர்ச்சித்து ஆர்த்தி ஆகும். அதனாலே அணிபுரித பனிர அவள்லாம் வந்து வாசல்ல காத்துட்டு இருப்பா. இப்ப நாமெல்லாம் திருமலையில போய் பெருமாளை சேவிக்கிறதுக்காக ஏர் சுவாமிகள் எத்தனையோ நானா தேசங்கள்ல இருக்கும்படியான பக்த கோடிகள் எல்லோரும் பெருமாள் சன்னதியில சமமாக பெருமாளை சேவிக்கணும்னு காத்துட்டு கழுவலியா. அத மாதிரி இந்திராதி தேவதைகள் எல்லாரும் திருவரங்க கஷேத்திரத்துல பெருமாளை சேவிப்பதற்காக வந்து நிக்கிறா. கனக வலய முத்ராம் கண்டபாகே ததானஹ. அந்த பெருமாளுடைய தோல் பட்டையானது தாயாருடைய ஹஸ்தத்துல சைனத்தின் இந்த வளையல் தழும்பெல்லாம் பெருமாளுடைய கழுத்துல பதிஞ்சுதான். அப்பதான் எழுந்திருக்கா, கொஞ்ச நாள் ஆச்சுனாக்கா அதுக்கப்புறம் மாறும் நமக்கு. ஆனா அந்த வளை தழும்பெல்லாம் பெருமாளுடைய கண்டத்துல செறிஞ்சுதான். கனக வலய முத்ராம் கண்டபாகே ததானஹ பனிபதி சயனியாதித்தம் பிரபாதே. அந்த சேஷ பரியங்கத்துல எழுந்து அப்படி உட்காந்துருக்கானா, அவன் கழுத்துல அழகா முத்துமாலை போட்ட மாதிரி இருக்கான். என்ன முத்துமாலை இல்ல, ஆனா முத்துமாலை மாதிரி தாயார் ஹஸ்தத்திலே அணிந்ததான அந்த முத்தெல்லாம் பெருமாளுடைய கண்டத்துல பதிஞ்சிருக்கான். அது மாலை சாத்தியமா இருக்கான். பனிபதி சயனியாதித்தம் பிரபாதே வரத சதத மந்தர் மானசம் சந்நிதேயாக. ஆஹா வரதா, ஏ மகாதேவி பெருந்தேவி தாயே, அதே மாதிரி வரதராஜரே தேவாதிராஜா, உன்னுடைய சேவை என்னுடைய ஹிருதயத்திலே எப்பொழுதுமே ஆனந்தமாக அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். இங்க ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல தொண்டரடிப்பொடி ஆழ்வார் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான். உன்னை சேவிக்கிறதுக்காக நித்திய சூரியர்கள் எல்லாரும் வந்திருக்கா. யாரு? சூரிய பகவானே அப்படிதான் அவதாரம் மாற, அதாவது கச்சவேல் கோவப்பழம் மாதிரி சவுந்து அழகாக அந்த சூரிய ரஷ்மி கிரணங்கள்லாம் அப்படியே பெருமாள் எழுந்திருக்க முடியான அந்த திருவரங்க க்ஷேத்திரத்திலே பிரணவாகார விமானத்துக்குள்ளே எம்பெருமானுடைய திருவடியிலே இந்த பிரகாசமானது தெரியுதான். குணதிசை சிகரம் வந்தனைந்தான். சிகரம் வந்தனைந்தான், பெருமாளுடைய சிரோபாகத்துக்கு நேர பெருமாள் சேவை செய்கிறான். கண இருளகன்றது காலையும் பொழுதாய். இருள் அது அர்த்தராத்திரிதான் போய் கொஞ்சம் கொஞ்சமா துளிப்போறு வெளிச்சம் இருக்கு, அதெல்லாம் கூட போயிடுச்சு. அந்த இருள் சுத்தமாக போய் கண இருளகன்றது காலையும் பொழுதாய், அதாவது இருள்கள் எல்லாம் தவிர்ந்து அந்த சூரிய பிரகாசத்தினாலே ஒரு வெளிச்சமானது ஏற்பட்டதான். மதிவிரிந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி. ஆச்சரியமான அந்த தாமர புஷ்பங்கள்ல மதுவிரிந்தொழுகின அந்த புஷ்பத்தை புஷ்பத்துக்குள்ள தேனாகப்பட்டது இருந்தது. அந்த தாமரையானது சூரியனுடைய பிரகாசம் பட்டவுடனே விகசிச்சது, மலர்ந்தது. மலர்ந்ததுனாலே அதுல இருக்கும்படியான மகரந்தங்கள் தேனெல்லாம் கீழே கொட்ட ஆரம்பிச்சுதான். மதுவிரிந்தொழுகின மாமலர் எல்லாம், எல்லா புஷ்பங்களுக்கும் மகரந்தம் என்பதாக உண்டு.
அதெல்லாம் பகவானுடைய அர்ப்பணமாக பகவானுடைய திருவடியிலே சேரும்படியாக அனுபவிக்கிற வானவர் அரசர்கள், வானவர்கள் தேவர்கள், ராஜா பிரபுக்கள், பக்தர்கள், கிங்கரர்கள், யோகிகள், தபஸ்விகள் என்பதாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு திருநாமம் இடப்பட்டது. எல்லோரும் வந்து எம்பெருமானை சேவிக்கிறோம் காத்திருக்கா. வந்து வந்து இண்டி எதிர் திசை நிரந்தர் இவருடும் புகுந்த இருங்களி தீட்டவும் பிணியொடும் அரசும் அதிர்சலி அலைகளல் போன்றுள்ளதெங்கும் எதிர் திசை நிறைந்தனர். எல்லாரும் பெருமாள் திருமுன்பே, அதாவது வாழ்வழியால் மந்திரம் கொழி என்று சொல்ற திருமங்கை ஆழ்வார். நாளைக்கு திருநக்ஷேத்திரம் ஆச்ச. ஆழ்வார் ஒரு ஒரு கஷேத்திரங்கள்ல பெருமாள் எழுதினால் வலதுபுறமோ இடதுபுறமோ வரிசையாக நின்று பாராயணத்தை ஆரம்பிப்பார். திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்யல. அதனால் திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ண, வாழ்வழியால் மந்திரம் கொள் பெருமாளுக்கு எதிர நின்று நின் திருவெற்றெழுத்தும் கற்றுனான். பெருமாளை மிரட்டி தானே மந்திரத்தை சீகரிச்சுட்ட. இவரை இப்படிதான் பெருமாள் அனுகிரகிச்ச. அதாவது திவ்ய திருவாபரணங்களை எல்லாம் களவு பண்ணும்படியான ஒரு காரியம் பண்ணும்படியான சமயத்துலதான் இந்த ஆழ்வாரை விடக்கூடாது. கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம், லோகத்துக்கெல்லாம் ஒரு பிரகாசமான சூரியனாக இருக்கக்கூடியவர். கவிம் லோக திவாகரம் எஸ்ய கோபி பிரகாஷாபிராபித்யம் நிகதம் தமஹா. அதனால இந்த ஆழ்வாரை கொண்டு வேதத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று எம்பெருமான் சங்கல்பித்தார். அதனாலே கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் எஸ்ய கோபி பிரகாஷாபி ஆவித்யன் நிகதம் தமஹா என்பதாக ஆழ்வாரை கொண்டு எம்பெருமான் திருவள்ளத்தை உகந்தான் என்பதை நிஷ்கர்ஷாக பண்ணி இங்கே நம்ம மதிவிரிந்தொழுகின மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தேண்டி எதிர்புறத்திலே பக்த சிகாமணிகள் எல்லோரும் நிற்கா. அவர்களுக்கு சேவை கொடுப்பதற்காக எம்பெருமான் சேஷமரியங்கத்திலே எழுந்து அமர்ந்திருக்கிறான். எதிர் திசை நிறைந்தனர் இவருடும் புகுந்த இருங்களித்து இட்டவும் பிணியொடு முரசும். பிணியொடு முரசும் அழகான வாத்திய விசேஷங்கள்லாம் வாசிக்கிறது. முரசு என்னும்படியான அதெல்லாம் வாசிக்கிறா. அதிர்தலில் அலைகடல் போன்றுள்ளதெங்கும். அதிர்தலில் அலைகடல்ல அது எப்படி இருக்குன்னு, சமுத்திரத்துல நிறைய அலைகள் இருக்கு. அந்த அலைகள் எல்லாம் கரையோரம் வந்து அப்படி தமால் அப்படி மடிஞ்சு விழுறது இல்லையா, அது விழுந்து அப்படியே கரையோரம் அப்படியே தைச்சிட்டே ஓடி வருது. அந்த சப்தம் இருக்க கல்னு ஒரு சப்தம் கேக்குறது, சமுத்திரத்தினுடைய ஒலி. சமுத்திரத்துக்கு ஒருத்தர் ஸ்நானம் பண்ணணும்னு போயிருக்கார். ஆனா இந்த சமுத்திர நல நுந்தவுடனே ஸ்நானம் பண்ணறேன்னு சொன்னா கோவில்ல போய் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி சேவித்து தீர்த்த பிரசாதிகளை வாங்கிக்கணும், ஸ்ரீரங்கத்துல பெருமாளை சேவிக்கணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டார் வைகுண்ட ஏகாசிக்கு. அப்ப போகணும்னு சொன்னாக்க வைகுண்ட ஏகாசிக்கு போனால் ஐயோ ரொம்ப கூட்டம் இருக்கும், காவேரியில் ஜலம் குறைச்சலா இருக்கும், ரூம் கிடைக்காது, நல்ல சாப்பாடு கிடைக்காது, இப்படி எல்லாம் நினைச்சுட்டா இவன் என்னைக்கு போறது, என்னைக்கு பெருமாளை சேவிக்கிறது. சமுத்திரத்துக்கு போய் ஒருத்தர் ஸ்நானம் பண்ண போயிட்டு சமுத்திர ஸ்நானம் பண்ணணும்னு சொன்னால் அந்த அலை முடிஞ்சு அடுத்த அலை வர வரத்துக்குள்ள பகவான் கண்ணு அப்படியே மூக்கு காது எல்லாத்தையும் மூடிட்டு டக்குன்னு ஒரு நிமிஷம் இப்படி முழுகி இப்படி டக்குன்னு எழுந்து வெளில வந்துடணும். அதனால சமுத்திர சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேசபாஜனம் என்று சொல்ல, சம்சாரம் பெரிய கடல், அந்த கடலுக்காவது ஒரு கரை உண்டு, இந்த சம்சார கடலுக்கு கரையே கிடையாது. அதனால இந்த கரையை கடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல படகுகள் ஆச்சாரிய கடாட்சத்தோடு தானே எம்பெருமானை சேவிக்க முடியும். அதனாலே இருங்கலி தீட்டவும் பிணியோடு முரசும் வாத்திய கோஷங்கள்லாம் கேட்கிறது. அதிர்தலில் அலைகடல் போன்றுள்ளது எங்கும். அதிர்தலில் அலைகடல் போன்றுள்ளது, எப்படி ஒரு சமுத்திர ஒலியாகப்பட்டது இருக்கிறதோ அத மாதிரியாக எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அப்படியாக எம்பெருமானை எழுந்து அவனுடைய கட்டாட்சத்தை பெற வேண்டும் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே திருப்பள்ளி எழுச்சி என்னும்படியான அற்புதமான பாசுரம் வழியாக எம்பெருமானை மங்களா சாதனம் செய்தருளினார். அதாவது திருமாலையும் அருளி செய்தவர், திருப்பள்ளி எழுச்சி என்னும்படியான கிரந்தத்தையும் அருளி செய்தவர் தொண்டரடிப்புடி ஆழ்வார். அப்படிப்பட்ட தொண்டரடிப்புடி ஆழ்வார் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியிலே முதல் 10 பாசுரத்துல எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை போற்றி உகந்து
ஆழ்வார் அற்புதமான ஒரு திருப்பள்ளி இயற்றிய நம்முடையானவர் விசேஷ அர்த்தங்களை எல்லாம் கொண்டு இந்த பாசுரத்தை அருளி செய்தார். அந்த தொண்டரடி பொடி ஆழ்வாருடைய அனுகிரகத்தோடவும் பூலோக வைகுண்டத்திலே எழுந்தருளிக்கும்படியான பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதனுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் எப்பொழுதும் சித்திக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நாளைய உபன்யாசத்திலே இதனுடைய பாசுரத்தினுடைய விவரணத்தை மேலும் அனுபவித்து எம்பெருமான் ஆழ்வார் ஆச்சாரியருடைய அருளை பெற்று உய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து அடியனுடைய உபன்யாசத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷது வாசவஹ ஸ்ரீரங்கநாதோ ஜயது ஸ்ரீரங்கஸ்ரீஷ்ச வர்த்ததாம்.